இது ஒரு பெரிய புண்ணியஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த கோயிலுக்கு அருகில் தான் பக்கத்தில் இருக்க ஒரு தெருவில் வீட்டு மேலே ஓட்டில் பாம்பு இருக்கு. பாம்பு தெரியுதா தம்பி? தெரியுதா பாம்பு? ரைட். கீழே இருந்து தெரியுதா, மேலே இருந்தால் தெரியுதா? வயிற்றின் அடிப்பகுதி வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா பாம்புக்கும் வயிற்றின் அடிப்பகுதி வெள்ளையாக தான் இருக்கும், அதனால் அதை வச்சு நம்மளால் கணிக்க முடியாது. இங்கே நமக்கு ரெண்டு விதமான இடர்பாடு இருக்குது. ஒன்று, இது வந்து பழைய வீடு, அதன் மேலே வந்து ஒரு பாதி அந்த சொருகு ஓடு போட்டிருக்காங்க, இன்னொரு பாதி வந்து சிமெண்ட் ஓடு இருக்குது. நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இது வந்து எங்க பக்கத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பஞ்சட்டி, பஞ்சேஷ்டி அப்படின்னு சொல்றது வந்து பஞ்சட்டின்னு இப்போ கூப்பிடுறாங்க. அங்க வந்து வீட்டின் மேல் கூரையில ஓடு மேல வந்து ஒரு பாம்பு இருக்கு. அது நல்ல பாம்புன்னு நினைக்கிறோம், மேல ஓட்டு மேல இருக்குது அப்படின்னு சொல்லி அழைப்பு. இப்போ நம்ம குழுவோட அந்த மீட்புக்கு தான் போயிட்டு வரோம். அடையாளத்துக்காக வச்சுக்கீங்களா? இந்த கல்லு கீழே இருக்கா? சரண், இவங்க வீட்டுக்கு கீழே இருந்து அது அந்த ஓடு மேலே ஏறும்போது அந்த பகுதியை பார்த்துருக்குறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே ஏறி அதற்கு முன்னால் ஒரு அட்டையை அடையாளமாக வச்சுருக்காங்க. இந்த அட்டைக்கு மேலே இருக்கிற லேயரில் இந்த பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் ஏறி பார்க்கும்போது எனக்கு அந்த பாம்பு தெரியல. வழக்கமாக வந்து தம்பிகள் கொஞ்சம் கூர்ந்து அதை பார்ப்பாங்க. இப்போ தம்பிகளை வந்து அந்த பாம்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. மெதுவாக அந்த சொருகு ஓடுகளை வந்து ஒரு கட்டையை வச்சு அதுக்கு ஒரு சின்ன பேலன்ஸ் வச்சு அதை நீக்கி பாம்பு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கண்ணுக்கு வந்து புலப்படலை. ஒரு பெரிய தேடுதல் வேட்டையை அங்கே மேலே ஓடு மேலே ரொம்ப பாதுகாப்பாக நிகழ்த்துறோம். ஏன்னா ஓடு உடஞ்சிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியமானது. ஏன் பக்கமாவா? இந்த பக்கம் பார்த்தா தெரியும். கீழே எல்லாம் தெரியுதா? என்ன அங்கேயே ஒருத்தர் இருக்க வேண்டியதா இருக்கு. கீழையும் அந்த வீட்டை சுற்றி மக்கள் வந்து அப்படியே பரபரப்பாக அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி, இந்த பாம்பு மீட்கப்படுமா பாதுகாப்பாக, இல்லை இவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்போட ஒரு பதட்டத்தோடு இதை பார்த்துட்டுருக்குறாங்க. இப்போது ஒரு இடத்துல நீக்கிட்டு பார்த்தா நம்ம குழுவில் உள்ள தம்பி வந்து இது சாரை பாம்பு அப்படின்னு முதல்ல ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்படி லேசாக அதோட உடல் தெரியுது அந்த ஓட்டையில். அது டே லைட்டாக இருந்தால் கூட, சூரிய வெளிச்சம் இருந்தால் கூட, அந்த ஓடுகளுக்கு அடியில் இருக்கும்போது ஒரு இருட்டான சூழல், அவ்வளோ சரியாக அதை புரிஞ்சிக்க முடியல. என்ற போதும் அந்த சாரை பாம்பும் நல்ல பாம்பும் ஏறக்குறைய தோட்டத்தில் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் மீண்டும் அதை கவனமாக பார்க்குறாரு, பார்த்து உறுதிப்படுத்துறாரு இது நல்ல பாம்பு அப்படின்னு சொல்லி. நல்ல பாம்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பல பதிவுகளை பார்த்துருப்பீங்க. இயல்பாகவே நல்ல பாம்பு நாகப்பாம்பு என்றால் விஷப்பாம்பு தெரியும். அது நியூரோடாக்சிக் என்ற ஒரு கொடிய விஷயத்தை கொண்ட பாம்பு, மனிதர்களை கொள்ளும் பேராபாயம் கொண்ட பாம்பு. இது நல்ல பாம்பு, இப்போ நம்ம கையால் போகிறது ரொம்ப இக்கட்டான இடம். நல்ல பாம்பு
பாம்பையும் மிஸ் பண்ணிவிடாது. மிஸ் பண்ணிட்டா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தூக்கம் வராது, ஏன்னா ஓட்டு மேல அது அடுத்தடுத்த லேயர் போயிட்டே இருக்கும், அப்படி தூக்கம் வராமல் போயிடும். அப்போ இதை ரொம்ப கவனமாக கையாளணும். எங்களுக்குள்ள ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு சின்ன ஒரு குறிப்பு எடுத்துட்டு அதை பாம்பை நகர ஓடக்கூடாது இங்கேருந்து, நம்ம எப்படியாவது மீட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த ஓடுறோம். இந்த பாம்பு வந்து இப்போ கண்ணில் புலப்பட்டவுடனே மிக மெதுவாக அதை வந்து ஸ்டிக்கு போட்டு எடுக்கிறோம். நிறைய தோணும் இந்த ஸ்டிக்கு போடும்போது பாம்புகளுக்கு ஏதாவது காயம் ஏற்படுமான்னு. இதில் வந்து நம்ம குழுவை சேர்ந்த தம்பிகள் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டு, அதற்கு பாதகம் ஏற்படாத அளவில் அதை மிதமான ஒரு அழுத்தத்தில் தான் பிடிப்பாங்க, ரொம்ப அழுத்தலாம் பிடிக்க மாட்டாங்க. என்னென்னா அந்த ஓடு மேலே அது நழுவிட்டால் அடுத்தடுத்த ஓடுகளுக்கு போகும். இப்போ இந்த சூழலில் அந்த கம்பி வந்து நம்ம போட்டு தான் ஆகணும். இந்த கம்பியை போட்டு லாக் பண்ணுறாங்க, லாக் பண்ணி மெதுவாக அதை கீழே இறக்கிட்டோம். கீழே இறக்கி அதை பாதுகாப்பாக மீட்டோம், மீட்டு அதை பேக் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அங்கிருந்த மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இந்த பாம்பு மீட்கப்பட்டதில்ல. நன்றி. என்ன பண்ணோம், இந்த ஷூல கடிப்பட்ட ஒண்ணா வருது. பையில போட்டலாமா? பையில போட்டலாமா? போட்டலாமா? அது ஒண்ணு இல்லைங்க, பாம்பு பத்தி ஒரு விழிப்புணர்வு பண்ணுங்க. அதுக்காக இது என்ன ரகம் பாம்பு, விஷம் என்ன தன்மை, என்ன பண்ணும் கட்டா, ஆமாம் என்ன பண்ணும், புதிய விஷயம் அடிப்படுறவங்க தன்மையை பொறுத்தது. ரொம்ப பயந்த சுவாபமா இருந்தா அரமணத்துல செத்து போடுவாங்க. பாம்பு செத்துருவோம்மா, ரெண்டு நாளைக்கு வேடி காட்டலாம். பல்லு இருந்தாதான் அது எலியில என்ன பண்ணா, எலியை பிடிச்சி அந்த விஷத்தை உள்ள இன்ஜெக்ட் பண்ணி அது மயங்க நிலையில மட்டும்தான் எலியும் போகுது. காலையில கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்கண்ணே. நாங்க குறைஞ்சு ஆபத்தை பிடிச்ச மாதிரி கஷ்டம், குறைஞ்சு எடுப்போம் மலை மாட்டோம். நாங்களே பாதி பிச்சு வச்சிருக்கோம், எங்க நோக்கம் பாம்பு மட்டும் தான். தேங்க்யூ தேங்க்யூ. பேசுறீங்கம்மா? நாங்க தான் தேங்க்ஸ் பண்றேன்.